ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானே இங்கே சூப்பராக இருக்கீங்க. இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிள் ரெசிபி, சேம் இன்க்ரீடியன்ஸுங்க, ஆனால் டூ கைண்ட் ஆஃப் சட்னிஸ் பண்ண போகிறோம். ஒன்று மின்ட்டு, ஒன்று சிலாண்ட்ரோ. ஸோ அதுதான் எப்படின்னு பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ இதில் வந்து கொஞ்சம் ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க, அதை வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்காங்க. ஓகே, ஹோப் யூ கைஸ் ஆர் டூயிங் குட். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ ஸோ மச்ங்க. ஆல்சோங்க, நான் இந்த ரெண்டு ரெசிபிலையும் தாளிக்கலைங்க. ஆனால் இஃப் யூ வாண்ட், எண்டில் கொஞ்சம் மஸ்டர்ட் சீட்ஸ், கடுகும் அப்புறம் காஞ்ச மிளகாவும் போட்டு தாளித்து நீங்கள் கொட்டிக்கலாங்க. பட் நான் பண்ணலை, பிகாஸ் தேங்காயில் இருக்கிற ஃபேட்டு, அந்த ஹெல்த்தி ஃபேட்டு போதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ இட்ஸ் அப் டு யூ கைஸ். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. கொஞ்சோண்டு புளியை தண்ணியில் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஒரு கால் கப்பு உளுந்தை வந்து ஜஸ்ட்டு ட்ரையாக ஃப்ரை பண்ணுறேன். ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோகனட்டும் ரெண்டு பச்சை மிளகாவையும் மைக்ரோவேவில் லைட்டாக ஹீட் பண்ண போகிறேங்க. மைக்ரோவேவில் ஒரு நிமிஷம் குக் பண்ணி எடுத்துட்டேன். உளுந்தில் இது கொத்தமல்லியை போட போகிறேங்க. கொஞ்சம் ப்ரௌன் ஆனோடனே கொத்தமல்லி ஆட் பண்ணிடுவேன். ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணிவிட்டு அரைச்சிட வேண்டியதுதான். ஒரு ரெண்டு நிமிஷம் தாங்க லைட்டாக வதக்கிட்டு அரைச்சிட போகிறேன். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிடுவேங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன். எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சோண்டு சால்ட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேங்க. கொரியாண்டர் சட்னி இஸ் ரெடி. அப்படியே சேம் மெத்தட் தாங்க நான் மின்ட் சட்னிக்கும் யூஸ் பண்ண போகிறேன். அதே கால் கப்பு உளுந்து இங்கே ப்ரௌன் பண்ணுறேன். இங்கே கொஞ்சம் புளியை ஊற வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி மின்ட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன், ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் சால்ட் வந்து கடைசியாக நான் ஆட் பண்ணுவேங்க எல்லாத்தையும் அரைச்சிட்ட பிறகு. மைக்ரோவேவில் ஒரு நிமிஷம் ஹீட் பண்ணேன். ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோகனட் அண்ட் ரெண்டு பச்சை மிளகாய். கடைசியாக நீங்கள் வேணால் தாளித்து கொட்டிக்கலாங்க மின்ட் சட்னிக்கும் இந்த கொத்தமல்லி சட்னிக்கும். ஆனால் நான் பண்ணுறதில்ல, ஏன்னா தேங்காயிலே நமக்கு கிடைச்சிரும் எல்லா ஃபேட்டும். ஸோ எக்ஸ்ட்ரா எண்ணெய்லாம் தேவையில்லை. ஸோ நான் பண்ண மாட்டேன், நீங்கள் வேணால் லாஸ்டில் தாளித்து கொட்டிக்கோங்க. ஓகேங்க, நல்லா ப்ரௌன் ஆகிடுத்து. இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் புதினாவை போட்டு வதக்க போகிறேங்க. வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட போகிறேன். அவ்வளோதாங்க, இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு இனி எல்லாத்தையும் போட்டு அரைக்க வேண்டியது தான். உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா மின்ட் சட்னியும் ரெடிங்க. என்னோடய சட்னியில் உள்ள ட்விஸ்ட் என்னென்னா, கடைசியாக ரெண்டு சட்னிலேயுமே ஒரு டேபிள் ஸ்பூன் ஃப்ளாக்ஸீட், ஒரு டேபிள் ஸ்பூன் சியா சீடு பவுடரும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிடுவேங்க. பட் இன்றைக்கி என்கிட்ட சியா சீடு இல்லை, அதனால் ஃப்ளாக்ஸீடை மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.